முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முனைக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. இது மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரு தான். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம எப்படி வந்து காலேஜை சூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆகிட்டு தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலிமா பிடெக் கோர்சஸ், அப்படி இல்லைனா பி ஃபார்மசி, அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இதுனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தா பிஇ பிடெக் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பி ஃபார்மசி, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அட்டன் பண்ண வேண்டிய கவுன்சிலிங் தான் வந்து பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எந்த விதமான என்ட்ரன்ஸும் இல்லை உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா கவுன்சிலிங் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கட் ஆஃப் பேஸில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நமக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி அது பேஸில் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் ஆஃப் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் வாங்கினா ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கல்குலேட் வந்து பண்ணுவாங்க. கட் ஆஃபில் வந்து ஹை லெவலில் வரவங்க இப்போ 200க்கு 200 வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அது மாதிரி அடுத்தடுத்தவங்களுக்கு அடுத்தடுத்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு கவுன்சிலிங்கோட மெத்தடு. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஆன்லைனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பே உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்கள் மார்க் பேஸில் வந்து பார்த்தா ரேண்டம் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது மெரிட் பேஸில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஹை லெவலில் வாங்கினவங்களுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பேஸில் வந்து கவுன்சிலிங் வந்து அடுத்தடுத்து நடக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா ரீசெண்ட் இயராக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா சென்னை இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தா மொத்தமாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். எத்தனை பேர் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க வந்து சென்னையில் போய் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட டேட்டு டைமு எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து லெட்டரில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த டைத்துக்கு போய் நீங்கள் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் வந்து பார்த்தா ஃபுல்லாக ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் மயமாயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தா இது ஒரு ஈஸியான மெத்தடே வந்து சொல்லலாம். அதாவது ஒரு 48 hours வந்து உங்களுக்கு டைம் தராங்க. அதனால் இங்கே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வந்து காலேஜ் வந்து நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு சாய்ஸ் ஃபில் வந்து பண்ண முடியும். அது வந்து பார்த்தோம்னா உங்கள் மெரிட் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்கள் இஷ்டத்துக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட ஆப்ஷனில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பிளாங்க் சீட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தா விருப்பப்பட்டது 1, 2, 3, 4, 5 நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தா நீங்கள் காலேஜ் கோட், காலேஜ் நேம், அது மட்டும் இல்லாமல் என்ன கோர்ஸ் அந்த காலேஜில் படிக்க விரும்புகிறீங்க. ஏன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஈசிலேருந்து, ட்ரிபிள்இலேருந்து, ஐடிலேருந்து, இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தானா உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்ளை பண்ணுவீங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்ளை பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதனால் காலேஜ் கோட், அது மட்டும் இல்லாமல் காலேஜ் நேம், இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா காலேஜ் நேம்லாம் நிறைய வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக கோடுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. காலேஜ் கோட், காலேஜ் நேம், அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காலேஜ் ஆசைப்படுறீங்களோ அது நம்பர் ஒன்னாக கொடுத்து அடுத்தடுத்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் பேஸில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிம்பாங்க. இது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற காலேஜ் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தா நீங்கள் இப்போ ஒரு 170 கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க. 200க்கு 200 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த காலேஜெலாம் நீங்கள் எய்ம் பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜ்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரியான ஹை கட் ஆஃப்க்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த காலேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா கிடைக்கிறக்கான வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ரேங்க் லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் முன்னாடியே வந்து நிறைய காலேஜ் வந்து உங்களோட மைண்டில் வந்து இருக்கும். அதாவது உங்கள் லொக்கேஷன் பேஸில், நெக்ஸ்ட் நீங்கள் ஹாஸ்டலில் தங்க போகிறீங்களா அது பேஸில், நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, ரிலேட்டிவ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நிறைய காலேஜ் பற்றி டீட்டெயில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து பார்த்தா அவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தோம்னா
பார்த்தோன்னா லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் பேஸில் எந்தெந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களோட ரேங்க் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களோட கேட்டகரி பேஸில், உங்களோட ரேங்க் லிஸ்ட் பேஸில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தா ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு பிடிக்குதோ அதை ஃபஸ்ட்டு போடுங்க. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த மாதிரி வந்து போடுங்க. எது ரொம்ப பிடிக்கும், அதாவது எந்த காலேஜில் ரொம்ப ஜாயின் பண்ண ரொம்ப விருப்பப்படுறீங்க, இந்த காலேஜை வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறத அடுத்தடுத்து வந்து கொடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குமோ அதை வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து வைங்க. அப்போ அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இது சிஸ்டம் பேஸ்டு, உங்களுக்கு யாருமே உட்காந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல. அவங்க வந்து ப்ரோக்ராம் பேஸில் வந்து உங்களுக்கு இதுதான் பிடிச்ச காலேஜ் அப்படிங்கிறத சிஸ்டமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அதனால வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு 5 டாப் மோஸ்ட் என்ன போடுறீங்களோ அதிலே வந்து காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு 5 உங்களோட கேட்டகரி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிறமான உங்களுக்கு பிடிச்ச காலேஜை ஃபஸ்ட்டு 5 வந்து கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்தடுத்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு விடுற ஒரு இடம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது காலேஜ் நேமில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஒரே இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தா 2-3 காலேஜ் இருக்கும். இந்த காலேஜில் ஒரே பேர் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆகும்போது மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு வராங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு கோடை வந்து பக்கத்துலேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமே வந்து சொல்லலாம். எல்லா காலேஜுக்குமே கோடு கண்டிப்பாக இருக்கும், ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கோடை வந்து கண்டிப்பாக வந்து பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காலேஜ் நேமோடு வந்து உங்களுக்கு கரெக்டாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னு பார்த்தோம்னா காலேஜ் நேமில் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி இந்த மாதிரியான வேர்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். பட் கோட் பொறுத்தவரை ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு கோட் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் நேம் நோட் பண்ணுறப்ப காலேஜ் கோடையும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்ச்சையும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜில் என்ன பிரான்ச் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தோம்னா எல்லா காலேஜில் எல்லா பிரான்ச்சும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அந்த காலேஜில் இருக்க பிரான்ச் உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. முதல்ல வந்து நீங்கள் எந்த பிரான்ச் போகிறீங்க அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நிறைய ரீசன்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான பிரான்ச்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான பிரான்ச்சஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு 5 காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களை ரேண்டம் லிஸ்ட், அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா உங்கள் கேட்டகரிக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கடைசி டைம் வரையும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஈவினிங் 5 o'clock வரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஓரளவு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தோம்னா சப்போஸ் வந்து பவர் ப்ராப்ளம் இல்லைனா சிஸ்டம் வந்து ஷட் டவுன் இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்தோம்னா ஒரு 2 மணி 3 மணி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீ சப்மிட் பண்ணிடுங்க. இதுவும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 5 o'clock வரை வெயிட் பண்ணி அப்புறம் வந்து போடுவாங்க. இதையும் முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு பிடிச்ச காலேஜை மோஸ்ட்லி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா நல்ல கட் ஆஃபில் இருப்பாங்க. பட் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்து நிறைய நல்ல காலேஜை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.